செட்டிநாடு குக் புக்கில் நீர் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கொழுக்கட்டை அப்படின்னாவே அரிசியை ஊற வச்சு ஆட்டி தான் சூப்பராக வீட்டில் செய்வாங்க. அந்த மாதிரி நீர் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். மாவில் இட்லி தோசை செய்கிறதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை அப்படிங்கும்போது வித்தியாசமாக ஏதாவது சமைக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த நீர் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு மிளகாய் சட்னி இருந்தால் போதும். சிம்பிளாக பொடி வச்சு கூட சாப்பிட்லாம். இட்லி பொடி வச்சு கூட அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். பொறுமையா பாருங்க. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இட் இஸ் யுவர் டிஜிட்டல் வே. செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன் பிரிங்ஸ் தி ஹெரிடேஜ் டு யுவர் டோர்ஸ்டெப். வி கனெக்ட் டைனி டாட்ஸ் ஆஃப் செட்டிநாடு கிச்சன். செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன், தி அல்டிமேட் கேட்வே ஆஃப் ஹெரிடேஜ் ரிச் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 2 ஆளாக்கு அரிசி எடுத்து நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இட்லி அரிசி தான் நான் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் எத்தனை பேருங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. இது பக்கத்துலேயே நிற்கணும், சட்டுன்னு அரைப்பட்டுரும். ஒரே மாதிரி ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக அரைப்பட்டுருவோங்க. 3-4 நிமிஷத்துலேயே நல்லா ஒரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அந்த கிரைண்டர்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த மாவுலேயே சேர்த்துடலாம். இதுக்கு 1 ஆளுக்கு அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னு சொன்னால் 3 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா நீர்க்காக கரைச்சிடுங்க. பேனில் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். இதுக்கு அதிகம் எண்ணெய் தேவைங்கிறது இல்லை. லைட்டாக அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ அந்த மாவை ரெடி பண்ணிடலாம். வித்தியாசமான இந்த கொழுக்கட்டையை கவனமாக பாருங்கள். மாவை எப்படி ரெடி பண்ணுறேன்னு அது ரொம்ப முக்கியம். அந்த மாவில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா நீர்க்காக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கங்க. இந்த தண்ணியில் தான் இந்த கொழுக்கட்டைக்குள்ளது வேக போகுது. இந்த அரிசி வேக போகுது. இந்த மாதிரி கலந்துட்டு ஜீரகம், சின்ன ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, கியூமின் சீட்ஸு, அதில் 1/2 டீஸ்பூன் எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். தாளிச்சு செய்கிறத விட இந்த மாதிரி மாவில் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான மணமாக அட்டகாசமாக இருக்கும். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகா 3 மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பில நல்லா சின்ன சின்னதாக கிள்ளிட்டு அதையும் சேர்த்துருங்க. பச்சையாக இருந்ததுன்னா கருவேப்பில, ஜீரகம், வரமிளகா இது ரெண்டும் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து செய்கிறத விட இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ அந்த பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை கொண்டு போய் அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் வீடியோவை எடிட் பண்ணவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். அதனால் நிதானமாக வேகிறது உங்களுக்கு தெரியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விடலைன்னா அடி பிடிச்சிரும், கட்டி ஆகிடும். அடி பிடிச்சிரும், கட்டி ஆகிடும், ஒரே மாதிரி வேகாது. கிண்டிட்டே இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி வேகும். நிதானமாக அப்படியே கெட்டு ஆகும். செய்கிறதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே அடியில் லேசாக கெட்டியாகிட்டே வருது. ஒரே மாதிரி வெந்துட்டே வந்துடும். இது நல்லா கெட்டியாகி உருட்டுற பக்குவம் வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இந்த இப்படி கிண்டும் போது அந்த கருவேப்பில, ஜீரகம், வரமிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அது இதிலையே சேர்ந்து அரிசியோடு வேகும் போது ரொம்ப சுவையாக, மனம் ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக இருக்கும். இதில் 1/4 வாசி வெந்துடும். 1/4 பங்கு வேகிற அளவுக்கு வந்துடும். இந்த அளவு தண்ணியை ஊற்றி கிண்டிட்டிங்கன்னா அந்த கெட்டியாகி உருட்டுற பக்குவத்துக்கு வரும்போது 1/4 பக்கம் வந்துடும். அழகாக வெந்துடுச்சு. சூப்பராக ஒரே மாதிரி வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு அப்படியே முழுசாக காமிக்கிறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லை கேமரா, அப்படியே ஃபுல்லாக எடிட்டிங்கில் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன். நல்லா கெட்டியாகிடுச்சு, நல்ல மனமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கே நிறம் மாறிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆன உடனே நல்லா உங்களுக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும். நல்லா உதுருதுரா வர மாதிரி அப்படியே அழகாக சூப்பராக வெந்துடும். 2 கைப்பிடி அளவுக்கு, 2-3 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா இனிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. அதனால் 2-3 கைப்பிடி துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு 1 லெமன் சைஸ் வேணும்னா அப்படி உருண்டையாகவும் எடுத்துக்கலாம். நீட்ட நீட்டமாக வேணும்னா கொஞ்சம் நீட்டமாகவும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை உருட்டும் போது ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. கொஞ்சம் அப்படி பூ போல் உருட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப கல் போல் ஆகாமல் பூ போல் இருக்கும். அடியில் இப்படி லைட்டாக பிடிச்சிருக்கும். அதையும் நல்லா உருட்டிட்டு அதையும் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ரெடியாக உருட்டியாச்சு.
இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் ஸ்டீமில் குக் பண்ணிடுங்க. சுவையான நீர் கொழக்கட்டை, அரிசி கொழக்கட்டை ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல மணமாக ஆவியில் வேகிறதுனால உங்களுக்கு ரொம்ப பூ போலையும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இதுக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அது செஞ்சுக்கலாம். சாம்பார் கூட செஞ்சுக்கலாங்க, அட்டகாசமாக இருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு, ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே சாஃப்டாக இருக்கும். அப்படி ஒன்றும் உங்களுக்கு ஹார்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா பஞ்சு போல இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.